மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பிரசாந்த் நியமனம். மதுரை எய்ம்ஸுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸுக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரியின் பிரசாந்த் லவானிகா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரியின் பிரசாந்த் லவானியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைவராக இருந்த நாகராஜன் வெங்கட்ராமன் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரியின் பிரசாந்த் லவானியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைவராக இருந்த நாகராஜன் வெங்கட்ராமன் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸுக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைவராக இருந்த நாகராஜன் வெங்கட்ராமன் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸுக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைவராக இருந்த நாகராஜன் வெங்கட்ராமன் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தின் சரோஜினி நாயுடு மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் பிரசாந்த் லவானியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த நியமனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸுக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.